இலங்கையில் டீசல் குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல். அத்தியாவசிய பொருள் ஒன்றின் விலை இரட்டிப்பாக அதிகரித்தது. மூடப்படும் அபாயத்தில் முக்கிய தொழிற்சாலைகள். நிதியமைச்சர் பசல் ராஜபக்ஷ எடுத்துள்ள தீர்மானம். இலங்கையில் முடங்கப் போகும் பேருந்து சேவைகள் கடுமையான எச்சரிக்கை. எதிர்வரும் சில நாட்களுக்கு டீசல் தேவையை பூர்த்தி செய்ய முடியாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அருகில் வரிசையில் நிற்க வேண்டாம் என பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்படுவதாக அதன் தலைவர் சுமித் வீரசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்திய கடன் திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு கிடைத்த எரிபொருள் காரணமாக ஏப்ரல் மாதத்திற்கான பெட்ரோல் மற்றும் டீசல் வழங்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் தற்போதைய உயர் விலையில் தொடர்ந்து எரிபொருள் விற்பனை செய்யப்படுமானால் இந்த ஆண்டு முழுவதும் எரிபொருளை இறக்குமதி செய்ய மட்டும் $5 பில்லியன் செலவாகும் என்று கூறியுள்ளார். இதேவேளை டொலர் தட்டுப்பாடு காரணமாக 37,500 மெட்ரிக் டன் டீசல் கப்பல் ஒன்று கொழும்பில் 3 நாட்களாக நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த கப்பலுக்கு தேவையான டொலர்கள் இன்று செலுத்தப்படும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபன வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோ பெரிய வெங்காயத்தின் விலையை 100 ரூபாயினால் அதிகரிக்க தமிழ்நிலை பொருளாதார மத்திய நிலையத்தின் வர்த்தகர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். அதே சமயம் இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோ பெரிய வெங்காயம் முன்னதாக 110 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டது. எனினும் நேற்று தினம் தமிழ்நிலை பொருளாதார மத்திய நிலையத்தில் 1 கிலோ பெரிய வெங்காயத்தின் விலை 210 ரூபாவாக காணப்பட்டதாக அந்த தகவல்கள் கூறுகின்றன. இதேவேளை இறக்குமதி செய்யப்படும் பெரிய வெங்காயத்திற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது தெரிவித்து இவ்வாறு பெரிய வெங்காயத்தின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளமை நியாயமற்றது என மொத்த விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாட்டில் அமல்படுத்தப்பட்டு வரும் பல மணி நேரங்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்படுவதன் காரணமாக பல தேயிலை தொழிற்சாலைகளின் செயற்பாடுகள் முழுமையாக பாதிப்படையும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தேயிலை தோட்ட அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மின்வெட்டு அமல்படுத்தப்படும் காலப்பகுதியில் மின்பிறப்பாக்கிகளை பயன்படுத்தி தொழிற்சாலைகளின் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு திட்டமிட்ட போதிலும் டீசலின்மையால் பாரிய பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த நிலையில் தேயிலை தோட்டங்களுக்கு தேவையான டீசலை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு சம்பந்தப்பட்டவர்களிடம் தேயிலை தோட்ட அதிகாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போதைய டொலர் நெருக்கடிக்கு முகம் கொடுத்து மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கு முன்னுரிமை வழங்க நிதியமைச்சர் பசல் ராஜபக்ஷ தீர்மானித்துள்ளார். இது தொடர்பில் அகில இலங்கை தனியார் மருந்தக உரிமையாளர்கள் சங்கத்தின் பொருளாளர் மஞ்சுள ஜெயவர்தன தகவல் வெளியிட்டுள்ளார். மருந்து தட்டுப்பாடு தொடர்பில் நிதியமைச்சருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் அவர் இதனை தெரிவித்துள்ளார். மருந்துகள் மற்றும் சுகாதார உபகரணங்களின் தட்டுப்பாடு காரணமாக பல அரசு வைத்தியசாலைகளில் சிகிச்சை மற்றும் நோயறிதல் நடைமுறைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சில நோயாளிகள் தனியார் மருந்துகளில் மருந்துகளை வாங்க வேண்டியுள்ளதாக தெரிவித்தனர். எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக இலங்கையில் பொது போக்குவரத்து சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை நீண்ட தூர பேருந்து சேவைகள் இன்று முதல் முற்றாக தடைப்படும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். எரிபொருள் நெருக்கடிக்கு உடனடியாக தீர்வு காணப்படாவிட்டால் நாளை முதல் சேவைகளை வழங்குவதை தவிர்ப்பதாக அகில இலங்கை பாடசாலை போக்குவரத்து சேவைகள் சங்கம் நேற்று அறிவித்திருந்தது. எந்தவொரு ஆதரவும் கிடைக்காத போதிலும் மாணவர்களின் பரீட்சை மற்றும் கல்வி போன்றவை கருத்தில் கொண்டு பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லும் சேவையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக இலங்கை பாடசாலை போக்குவரத்து சேவைகள் சங்கத்தின் தலைவர் NMK ஹரிச்சந்திர பத்மஸ்ரீ தெரிவித்தார். இதன்படி இன்று எரிபொருள் தொடர்பான தீர்வு வழங்கப்படாவிட்டால் தமது சேவைகளில் இருந்து விலகிக் கொள்வதாக அவர் எச்சரித்துள்ளார். எவ்வாறாயினும் வளமையான கால அட்டவணையின்படி பேருந்து சேவை இடம்பெறும் என இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் கிங்ஸ் ரணவக்க தெரிவித்தார். இலங்கையில் டீசல் குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல். அத்தியாவசிய பொருள் ஒன்றின் விலை இரட்டிப்பாக அதிகரித்தது. மூடப்படும் அபாயத்தில் முக்கிய தொழிற்சாலைகள். நிதியமைச்சர் பசல் ராஜபக்ஷ எடுத்துள்ள தீர்மானம். இலங்கையில் முடங்கப் போகும் பேருந்து சேவைகள் கடுமையான எச்சரிக்கை.